ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, விட்டமின் சி இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும், இந்த விட்டமின் சியினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதையும், இந்த விட்டமின் சியினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஸ்கின் நோய் தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, உடம்புல ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மற்றும் நாள்பட்ட காயம் இல்லை உடம்புல காயம் வந்து ஆறாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் சி வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த விட்டமின் சியை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, G6PD குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த விட்டமின் சி மருந்து எடுத்ததுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான அட்வைஸ் படி தான் நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கணும். அடுத்து விட்டமின் சியினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுப்போம். விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த மருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கின்ல அலர்ஜி இல்லை அரிப்பு இல்லை ஸ்கின்ல நாள்பட்ட காயம் புண் இது எல்லாத்தையுமே சரி செய்ய இந்த விட்டமின் சியை எடுத்துக்கலாம். விட்டமின் சி வந்து ஒரு நோய் எதிர்ப்பு மருந்தாக செயல்படுறதுனால காயம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அரிப்பு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த நோய் எதிர்ப்பு கிருமி என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை சாவடிச்சு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புக்கு வந்துட்டு ஸ்டாமினாவையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யும். நான் உடம்புல ஏற்பட்டிருக்க நாள்பட்ட காயங்கள் அதுக்கப்புறம் திசுக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்யும். உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளையும் சரி செஞ்சு செல்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் இந்த மருந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கால்களில் ஏற்படக்கூடிய ஆணி அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய புண் இது எல்லாத்தையுமே குணப்படுத்த இந்த விட்டமின் சி வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த விட்டமின் சியினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வலி, வயிற்று வலி, வயிறு கோளாறு, முதுகு வலி, ஸ்கின் சிவந்து போதல், தோல் வந்து சிவந்து போதல், குமட்டல், வாந்தி, அடி வயிற்றில் வந்து தசைகள் பிடிப்பு, சிறுநீர் போகும்போது வலி, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு எஃபெக்ட் வந்து எல்லாருக்குமே வராது. சில வீக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் தெரியும். மற்ற மீதி பேருக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால் சைடு எஃபெக்ட் யாருக்கும் இருக்கும் யாருக்கும் இருக்காது என்பது நம்ம சொல்லவே முடியாது. அது அவங்கவுங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்.